ஹாய் எவ்ரிவான். ஓகே, இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ஹேக்கர் டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 10 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, முடி கழுவ போது நீங்கள் வந்து முடிஞ்சால் ஹாட் வாட்டர் பாய்க்காதீங்க. ஓகே, நீங்கள் ஹாட் வாட்டர் பாய்க்காதீங்க, கோல்ட் வாட்டர் பாய்க்கலாம், இல்லாட்டி ஒரு கொஞ்சம் மாடரேட்டாக மீடியம் நார்மல் வாட்டர் பாய்க்கலாம். பட் முடிஞ்சால் ஹாட் வாட்டர் முடி கழுவ போது பாய்க்காதீங்க. ஓகே, உங்கள் ஸ்கல்ப் வந்து டேமேஜ் ஆயிடும். செகண்ட் பாயிண்ட், முடி கழுவிட்ட பிறகு நீங்கள் முடி ட்ரை பண்ணுவீங்களே. ஸோ சில பேர் முடி ட்ரை பண்ணும்போது காய வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த முடியை அடிப்பீங்க. ஸோ முடியை அந்த மாதிரி அடிக்காதீங்க, ஏன்னா நீங்கள் அதுமாதிரி அடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கால்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களுக்கு ஒன்று நிறைய முடி கொட்டும். ஸோ முடிஞ்சால் உங்கள் முடியை வந்து நார்மலாக வெயிலில் காய்வீங்க, இல்லாட்டி ஃபேன் கீழே காய்வீங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்காதீங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்து ஷாம்பு வந்து ரொம்ப நேரம் ஸ்கால்ப்லேயே வச்சுருக்காதீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, முதல் ஷாம்பு எல்லாம் போட்டுட்டு அது பிறகு நீங்கள் பாடி ஷாம்புலாம் போடுவீங்க, பாடி ஷாம்புல போட்டு அது பிறகு நீங்கள் கழுவீங்க. ஸோ அந்த ஷாம்பு வந்து ரொம்ப நேரம் உங்கள் ஸ்கால்ப்பில் ஹேரெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு நல்லா ஸ்கால்ப்லாம் மசாஜ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து வாஷ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, வாஷ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கால்ப் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஷாம்பு வந்து நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஸ்கால்ப்பில் உங்கள் ஹேரில் டைரெக்டாக போடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஷாம்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி, ஷாம்பு கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். ஓகே, நீங்கள் டைரெக்டாக எப்போதுமே ஷாம்பு டைரெக்டாக, இட்ஸ் ஐதர் கெமிக்கல் ஷாம்புவாக இருக்கலாம், இல்லாட்டி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஷாம்புவாக கூட இருக்கலாம், பட் டைரெக்டாக உங்கள் ஸ்கால்ப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, சீப்பு பாய்க்கிறீங்களே, உங்களோட சீப்பு வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் நீங்கள் கழுவணும். ஓகே, சோப் போட்டு நல்லா கழுவிட்டு பாய்ங்க. அண்ட் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, உங்கள் கோம் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு சீப்பு இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கோம் இருக்கணும். ஸோ யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் அந்த கோம் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் முடி செய்வீங்க, தூசியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கால்ப்பு முடியெல்லாம் டேமேஜ் ஆகிடல. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சீப்பை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சிக்ஸ் பாயிண்ட், நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சீப்பு நீங்கள் பாய்க்கிறீங்களா, அது அதோடய பல் வந்து நல்லா அகலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீவை ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் குளிச்சிட்ட பிறகு முடி கொஞ்சம் சிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சிக்கி எடுக்கணுன்னா அந்த சீப்போட பல் வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா அந்த சீப் வந்து ஒன்று பெட்டர். ஓகே, சில பேர் சின்ன சின்ன சீப்பாக அந்தமாதிரி பாய்ப்பாங்க, அது வந்து நீங்கள் இழுக்கும் போது உங்களுக்கு முடி ஒன்று ரொம்ப கொட்டும். ஸோ அந்தமாதிரி சீப்பாக நீங்கள் வாங்கி பாய்ங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் தூங்க போது. ஓகே, நீங்கள் தூங்க போது முடியை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, கொண்டை போடாதீங்க. ஓகே, கொண்டை போடாதீங்க. அண்ட் ஃப்ரீ ஹேராக, இந்த மாதிரி ஃப்ரீ ஹேராக தூங்காதீங்க, ஏன்னா நீங்கள் பிறண்டுவீங்க, இங்கே எங்கே திரும்ப போது அந்த முடி வந்து ஸ்கல்ப் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி முடி ஒன்று ரொம்ப கொட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், முடி வந்து ஜட பின்னலாம், இல்லைன்னா சும்மா நார்மல் ஒரு லூஸான ஒரு போனி டெயில் மாதிரி கட்டிட்டு நீங்கள் தூங்குங்க. ஓகே, ஃப்ரீ ஹேரோட நீங்கள் தூங்காதீங்க, முடி வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹேர் ஆயில். நீங்கள் ஹேர் ஆயில் பாய்க்கணும்னா நம்மளோட முடிக்கு வந்து கண்டிப்பாக ஆயில் வேணும், இல்லாட்டி உங்கள் முடி வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ நீங்கள் சைலஜா சீரம் பாய்க்கலாம், எல்ஸ் நீங்கள் கோகனட் ஆயில் அதெல்லாம் பாய்க்கலாம். ஸோ அந்த எண்ணெய்லாம் பாய்ச்சி அட்லீஸ்ட் ஒன்ஸ் எ வீக் வந்து பாயுங்க, அப்போ தான் உங்கள் முடி வந்து ட்ரையாக இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஷாம்பு. ஷாம்பு வந்து அன்னாடுமே நீங்கள் பாய்க்கக்கூடாது. ஒன்ஸ் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸ்னால் நீங்கள் பாய்க்கலாம், அன்னாடுமே நீங்கள் தலை குளிக்கிறீங்கனா அன்னாடுமே ஷாம்பு பாய்ச்சிங்கன்னா உங்கள் முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஓகே, ஸோ ஷாம்பு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பாய்க்கிறோம், அதனாலுமே பாய்க்காதீங்க. ஓகே, கடைசி பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் குளிக்கிற மண்ணுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணணும். ஓகே, சைதர் சீரம் பாய்க்கலாம், இல்லைன்னா வேறு என்ன கூட பாய்க்கலாம், சோக்கிங் மெத்தட். ஓகே, ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒன் ஹவர் அந்த மாதிரி நல்லா சோக் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் முடி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அப்படி சொல்கிறது நல்லா சில்கியாக இருக்கும். ஓகே, ட்ரையாகவும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்கள் அந்த என்ன சொல்கிறது, நுனியில் வந்து நிறைய ட்ரை ஹேர் இருக்கும், ஸ்ப்ளிட் டேன் சொல்லுவாங்க, ஸ்ப்ளிட் டேன்னா அந்த ரெண்டு முடி அப்படி விரிச்சிருக்கும், இல்லாட்டி அந்த அப்படி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதில் ஹேர் பிரேக்கேஜ் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் முடியை வந்து ட்ரீம் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படி வருதுன்னா மேபி உங்கள் முடிக்கு வந்து சத்து இல்லை, ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரீம் பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து வளர வளர நல்லா ஹெல்த்தியாக வரும், அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுதான் என்னோடய டிப்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.